ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிம்பிள் சமையல் சேனலில் ஒரு டேஸ்டியான கத்திரிக்காய் முருங்கக்காய் காரக்குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். வானல் சூடான பிறகு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு டீஸ்பூன் வெந்தயம், கால் டீஸ்பூன் வடவம், கருவேப்பிலை, பூண்டு 10 பழுப்பூண்டை நல்லா நசுக்கி போட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா வதக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஒரு சின்ன தக்காளி நீட்டாக கட் பண்ணது போட்டுக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் இது போட்டுட்டு வதக்க ஆரம்பிக்கலாம். நான் ஒரு பெரிய எலுமிச்சை சைஸ் புளியை அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதை நல்லா கரைச்சி வச்சுப்போம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. கட் பண்ணி வச்சுருந்த முருங்கைக்காவும் கத்திரிக்காவும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். கத்திரிக்காவை ரொம்ப வதக்கக்கூடாது, ஏன்னா அது சீக்கிரமே வேகிற பொருள். லைட்டாக வதக்கினா போதும். கரைச்சி வச்சுருக்க புளியை வடிகட்டி சேர்த்துடலாம். மூணு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம், எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும். கத்திரிக்காய் முருங்கைக்காய் வெந்து எண்ணெயும் நல்லாவே பிரிஞ்சு வந்துருச்சு. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.